பகவான் புத்தருக்கு வணக்கம் இந்த மங்களகரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபேன் பட்டேல் அவர்களே உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களே அமைச்சரவையில் எனது சகாக்கள் கிஷன் ரெட்டி அவர்களே கிரண் ரிஜுஜி அவர்களே ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே இலங்கையிலிருந்து ஹுஷி நகர் வந்திருக்கும் இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷே அவர்களே இலங்கையிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய பிற விருந்தினர்களே மியான்மார் வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து லாவோஸ் பிடிஆர் பூட்டான் மற்றும் தென்கொரியா இலங்கை மங்கோலியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் இந்தியாவில் உள்ள சிறந்த தூதர்கள் சிங்கப்பூர் நேபாளம் மற்றும் பிற நாடுகளைச் சார்ந்த மூத்த அனைவரின் மதிப்பிற்குரிய புத்த பிக்குகள் மற்றும் பகவான் புத்தரை பின்பற்றும் அனைத்து நண்பர்களே அஸ்வின மாதமான ஐப்பசி மாதத்தின் புனிதமான பௌர்ணமி நாள் புண்ணிய பூமியான ஹுஷி நகர் பகவான் புத்தரின் உடல் பாகங்கள் ரெலிக்ஸ் வடிவிலே புத்தர் காணப்படுவது பகவான் புத்தரின் அருளால் இந்த நாளில் பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சங்கங்கள் பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தற்செயல் நிகழ்வுகள் ஒன்றாக ஒருமித்த வகையிலே வெளிப்பட்டு வருகின்றன இங்கு வருவதற்கு சற்று முன்பு சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் உலகம் முழுவதிலிருந்தும் கோடிக்கணக்கான பகவான் புத்தரின் சீடர்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் அவர்களின் பயணம் எளிதாக அமையும் இந்த சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கையிலிருந்து வந்த முதல் விமானத்தில் மிகவும் மதிப்பிற்குரிய மகாசங் அவர்களும் மதிப்பிற்குரிய துறவிகள் எங்கள் நண்பர்கள் குஷி நகரில் வந்து இறங்கியிருக்கின்றார்கள் உங்கள் வருகை இந்தியா மற்றும் இலங்கையின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஆன்மீக சமய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் குறியீடாகும் நண்பர்களே இலங்கை நாட்டிற்கு பௌத்த தர்மத்தை பற்றிய செய்திகளை இந்தியாவிலிருந்து பேரரசர் அசோகரின் மகன் மகேந்திரா மற்றும் மகள் சங்கமித்ரா ஆகியோர் கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம் இந்த நாளிலே அர்ஹத் மஹிந்த திரும்பி வந்து புத்தரின் செய்தியை இலங்கை எவ்வளவு ஆற்றலுடன் ஏற்றுக்கொண்டது என்று தனது தந்தையிடம் சொன்னதாக நம்பப்படுகிறது புத்தரின் இந்த செய்தி உலகம் முழுவதற்குமானது புத்தரின் தம்மம் மனிதகுலத்துக்கானது என்ற நம்பிக்கையை அதிகரித்துள்ளது எனவே இந்த நாள் நமது அனைத்து நாடுகளின் பழமையான கலாச்சார உறவுகளுக்கும் புதிய ஆற்றலை கொடுக்கும் நன்னாளாகும் இன்று மகா பரி நிர்வாண இடத்தில் நீங்கள் புத்த பகவான் முன்னிலையில் இருப்பதற்கு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இலங்கை மற்றும் ஏனைய அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருக்கும் கௌரவம் மிக்க விருந்தினர்களுக்கு எனது அன்பான வரவேற்பினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய மகாசங் அவர்களை நான் மிக்க மரியாதையோடு வழங்குகிறேன் புத்த பகவானின் நினைவு சின்னங்களை பார்க்கும் பாக்கியத்தை நீங்கள் எங்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றீர்கள் குஷி நகரில் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு நீங்கள் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியான வாரணாசிக்கும் செல்லுகிறீர்கள் உங்கள் புனித பாதங்கள் அங்கேயும் படும் அங்கேயும் நல்ல அதிர்ஷ்டத்தை இது கொண்டு சேர்க்கும் நண்பர்களே சர்வதேச பௌத்தர்களின் கூட்டமைப்பின் அனைத்து உறுப்பினர்களையும் நான் இன்று வாழ்த்துகிறேன் நவீன உலகில் நீங்கள் புத்தரின் செய்தியை பரப்பும் விதம் உண்மையிலேயே இன்று இந்த சந்தர்ப்பத்திலே எனது பழைய சக ஊழியர் ஸ்ரீ சக்தி சின்ஹாவையும் நினைவு கூறுகிறேன் சர்வதேச புத்த கூட்டமைப்பின் டிஜியாக பணியாற்றி வந்த சக்தி சின்ஹா சில நாட்களுக்கு முன்பு காலமான பகவான் புத்தர் மீதான அவரது நம்பிக்கை அவருடைய அர்ப்பணிப்பு நம் அனைவருக்கும் ஒரு கருத்தூக்கத்தினை அளிக்க வல்லது நண்பர்களே நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள் இன்று மற்றும் ஒரு முக்கியமான நாள் துஷிதாவிலிருந்து பகவான் புத்தர் பூமிக்கு திரும்பிய நாள் அதனால்தான் இன்று அஸ்வின பூர்ணிமா அன்று எங்கள் துறவிகளும் தங்களுடைய மூன்று மாத வர்ஷாவாசை அதாவது மழைக்கால தவத்தை முடிக்கின்றார்கள் இன்று எனக்கும் மழைக்கால தவத்திற்கு பிறகு சங்க துறவிகளுக்கு சிவர் தானம் அதாவது மேல் வஸ்திரம் தானம் செய்யும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது பகவான் புத்தரின் இந்த உணர்தல் அற்புதமானது போன்ற மரபுகளை பிறப்பித்தது மழை மாதங்களில் நமது இயற்கை நம்மை சுற்றியிருக்கும் மரங்கள் மற்றும் செடிகள் புதிய உயிரை பெறுகின்றன உயிரினங்கள் மீதான அகிம்சை மற்றும் தாவரங்களிலும் கடவுளை பார்க்கும் உணர்வு புத்தரின் இந்த செய்தி மிகவும் உயிர்ப்புடன் இருக்கிறது இன்றும் நம் துறவிகள் இதன்படி அப்படியே வாழ்ந்து வருகின்றார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இயக்கத்தில் இருப்பவர்கள் இந்த மூன்று மாதங்கள் ஓரிடத்திலேயே அமைந்து தங்கியிருப்பார்கள் அதனால் முளைக்கும் விதைகள் நொறுங்காது வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லை இந்த மழைக்கால தவம் வெளியிலே இயற்கையை மலரச் செய்வது மட்டுமல்லாமல் நமக்குள்ளே இருக்கும் இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பையும் நமக்கெல்லாம் அளிக்கின்றது நண்பர்களே தம்மத்தின் ஆணை என்னவென்றால் எத்யபி ருச்சிரம் புஷ்பம் வண்ணவந்தம் சுகந்தகம் ஏவம் சுபாஷிதா வாச்சா குப்பதோ அதாவது நல்ல பேச்சினையும் நல்ல எண்ணங்களையும் பக்தியுடன் பயிற்சி செய்தால் அதனுடைய விளைவு மனம் கொண்ட பூவை போன்றாகும் ஏனென்று சொன்னால் பேசப்படாத நல்ல வார்த்தைகள் வாசனையே இல்லாத மலர்களைப் போன்ற உலகிலே பகவான் புத்தரின் கருத்துக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளப்பட்டார் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட முன்னேற்றத்துக்கான வழிகள் நமக்கு புல பகவான் புத்தர் உலகளாவியவர் ஏனென்றால் புத்தர் உள்ளிருந்து தொடங்க வேண்டும் என பகர்கிறார் பகவான் புத்தரின் புத்தத்துவம் என்பது பொறுப்புணர்வு அதாவது நம்மை சுற்றி நமது பிரபஞ்சத்தில் என்ன நடந்தாலும் அதை நாமே தொடர்பு படுத்தி அதற்கு நாம் பொறுப்பேற்கிறோம் என்ன நடக்கிறது என்பதற்கு நமது நேர்மறையான முயற்சிகளை சேர்த்தால் நாம் படைப்பை துரிதப்படுத்துவோம் இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி உலகம் பேசி வரும்போது காலநிலை மாற்றம் குறித்த எனது கவலையை நான் வெளிப்படுத்தும் போது அதனுடன் பல கேள்விகள் எழுகின்றன ஆனால் நாம் புத்தரின் செய்தியை பின்பற்றினோம் என்று சொன்னால் யார் செய்வது என்பதற்கு பதிலாக என்ன செய்வது என்ற பாதை தானாகவே நமக்கு விளங்க தொடங்குகிறது நண்பர்களே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் இந்த பூமியில் இருந்த போது இந்திருப்பது போன்ற வசதிகள் எதுவும் இல்லை ஆனால் புத்தர் உலகின் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்தார் பகவான் புத்தர் அவர்களின் உள்ளே ஆன்மாவுடன் தொடர்பு கொண்டார் நான் இதை பல்வேறு நாடுகளில் கோயில்களில் பௌத்தத்துடன் தொடர்புடைய மடங்களில் அனுபவித்திருக்கிறேன் கண்டியிலிருந்து முதல் ஹம்பந்தொட்டா வரை புத்தர் தனது எண்ணங்கள் மடங்கள் சின்னங்கள் மற்றும் கலாச்சாரம் மூலம் எல்லா இடங்களிலும் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் பார்க்க நான் கண்டித்துச் சென்றது எனது பேரதிருஷ்டம் சிங்கப்பூரில் புத்தரின் பல் நினைவு சின்னத்தை கண்டேன் ஷோட்டோவில் உள்ள கின்கா குஜியை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதே போல நான் தென்கிழக்கு நாடுகளின் துறவிகளிடம் ஆசிகள் பெற்று வந்திருக்கிறேன் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு சுற்றுப்புறங்கள் ஆனால் மனிதனின் ஆன்மாவில் வசிக்கும் புத்தர் அனைவரையும் இணைக்கிறார் இந்தியா புத்தரின் போதனையை அதன் வளர்ச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக ஆக்கியுள்ளது அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அறிவு சிறந்த செய்திகள் மகாத்மாக்களின் எண்ணங்களை எங்கள் நாட்டிலேயே மூடி வைப்பதை ஒருபோதும் நம்பியதில்லை அதனை மூடி மறைத்து கட்டி வைப்பது எங்களுடைய சிந்தனை போக்கு அல்ல எங்களுடையது எதுவாக இருந்தாலும் அதை மமபாவ் மூலம் மனித குலத்திற்கே அர்ப்பணித்திருக்கிறோம் அதனால்தான் அகிம்சை கருணை இரக்கம் போன்ற மனித விழுமியங்கள் இந்தியாவின் இதயத்திலே இன்றும் கூட சமமாக பதிய வைக்கப்பட்டிருக்கின்றன அதனால்தான் புத்தர் இன்னும் கூட இந்திய அரசியல் அமைப்பின் உத்வேகமாக இருக்கிறார் இந்தியாவின் மூவர்ண குடியின் மீதும் அமர்ந்திருக்கும் புத்தரின் தம்ம சக்கரம் நமக்கு வேகத்தை அளிக்கிறது இன்றும் கூட யாராவது இந்திய பாராளுமன்றத்திற்கு சென்றால் இந்த மந்திரம் நிச்சயமாக அவர்களால் காண இயலும் தர்ம சக்கர பிரவர்த்தனாய நண்பர்களே புத்த மதத்தின் செல்வாக்கு இந்தியாவில் முக்கியமாக கிழக்கிலே அதிகமாக இருந்தது என்று பொதுவாக நம்பப்படுகிறது ஆனால் வரலாற்றை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் புத்தர் கிழக்கின் மீது எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தாரோ அதே அளவு செல்வாக்கினை அவர் மேற்கு மற்றும் தெற்கிலும் செல்வாக்கு பெற்றிருந்தார் என்பது கண்கூடு எனது பிறப்பிடமான குஜராத்திலே உள்ள வடுநகர் கடந்த காலத்தில் புத்த சமயத்தோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான இடமாக விளங்கியது இதுவரை இந்த வரலாற்றை நாம் ஹியூன் பாடலின் மேற்கோள்களின் மூலம் மட்டுமே அறிந்திருந்தோம் ஆனால் இப்போது வடுநகரில் அகழ்வாராய்ச்சியில் மடங்கள் மற்றும் ஸ்தூபங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன புத்தர் திசைகள் மற்றும் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதற்கு குஜராத்தின் கடந்த காலம் பெரும் சான்றாகும் குஜராத்தின் மண்ணில் பிறந்த அண்ணல் காந்தியடிகள் புத்தரின் உண்மை மற்றும் அகிம்சை என்ற செய்திகளை நவீன உலகிற்கு எடுத்து சென்றவர் நண்பர்களே இன்று இந்தியா சுதந்திரம் பெற்ற அமிர்த மகோற்சவத்தை கொண்டாடி வருகிறது இந்த அமிர்த மகோத்சவத்தில் நாம் நமது எதிர்காலத்திற்காக மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்காக ஒரு உறுதிமொழியை எடுத்துக் கொள்கிறோம் நம்முடைய இந்த அமிர்த எண்ணங்களின் மையத்திலே பகவானின் செய்தி அடங்கியிருக்கிறது அதாவது அமிர்தத்தை அருந்துவதை வழக்கமாக கொள்ளாதே இந்த வழக்கமே மரணத்தை தந்துவிடும் எனவே இந்தியா புதிய ஆற்றலுடன் முன்னேறி வருகிறது உலகம் முழுவதையும் கூட தன்னுடனே கூட அடைத்துச் செல்லுகிறது புத்தர் சொன்னார் அப்பதீபோ அதாவது உங்கள் சொந்த விளக்கினை உருவாக்குங்கள் ஒரு நபர் சுய வெளிச்சத்தில் இருக்கும் போது அவர் உலகிற்கே வெளிச்சம் தருகிறார் இந்தியா தன்னிறைவு அடைய இதுதான் உண்டு இது உலகின் ஒவ்வொரு நாட்டின் முன்னேற்றத்திலும் பங்கு பெற எங்களுக்கு பெரு வலிமையை அளிக்கும் உத்வேகம் அளிக்கும் இன்று இந்தியா இந்த சிந்தனையை சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் மற்றும் சப்கா பிரயாஸ் அனைவருடன் அனைவருக்கான முன்னேற்றம் அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய முயற்சிகளோடு என்ற மந்திரத்தை முன்னெடுத்துச் செல்லுகிறது பகவான் புத்தரின் இந்த எண்ணங்களை பின்பற்றி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மனித குலத்தின் நலனுக்கு வழிவகுப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது இந்த விருப்பத்துடன் உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள் பவது சபு மங்களம் பகவான் புத்தருக்கு வணக்கம்